வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாரும் பார்க்கறது ரொம்ப நல்லாச்சு. நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, நானும் சூப்பராக இருக்கேன். இப்போ வந்து ஒரு சைட் டிஷ் தான். சரிங்களா, சாதத்துக்கு, தொட்டுக்கிறதுக்கு, பசஞ்சீரத்துக்கும் சாப்பிட்லாம், இல்லை ரசம், சாம்பார் அந்த மாதிரி சைட் டிஷ். சிக்கன் வந்து செமி கிரேவி, அது தொக்குன்னு கூட சொல்லலாம். ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் செமியாக கிரேவி மாதிரி அதை சாதத்துலேயும் போட்டு பசங்க சாப்பிட்லாம். தோசைக்கு எடுத்துக்கலாம், சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசத்துக்கு அருமையான காம்பினேஷன் கிள்ளி மிளகாய் சாம்பார், வெறும் காய் எதுவுமே போடாமல் சாம்பார் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கும் சரியாக இருக்கும். சரிங்களா, இந்த மெத்தடில் ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல், அது இருந்தால் ஒரு சிலருக்கு அந்த நெஞ்சிலெல்லாம் அப்படியே நிற்கிற மாதிரி தோணும், அப்படி இல்லாமல் மைல்டாக அதே டைமில் காரசாரமாக நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் இன்னும் புதிய வீடியோக்கு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சிக்கன் செமி கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கன் வாங்கி நல்லா கழுவி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காரக்குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லவும் உடம்புக்கும் நல்லது. சரிங்களா, தாளிப்புக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு குட்டி பட்டை, ரெண்டு அன்னாச்சிப்பூவோடைய ரெண்டு இதழ், ஒரு இலை, ரெண்டு கிராம்பு ஜாதி பத்திரியோட ஒரு இதழ், ஒரு கீத்தை மட்டும், கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துக்கிட்டு அது நல்லா பச்சை வாட போகும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நல்லா ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் என்ன பண்ணியிருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டி வெங்காயமாக எடுத்திருக்கேன். அது நீல வாக்கில் கட் பண்ணி அது மொத்தத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வேண்டிய உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஏற்கனவே சிக்கன் வந்து நான் தோல் இல்லாமல் தான் வாங்குவேன். சரிங்களா, உங்களுக்கு தோலோடு பிடிக்கும்னு சொன்னால் தோலோடு வாங்கி நல்லா ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் பொடியும் லைட்டாக கொஞ்சம் போல் உப்பு போட்டு கலக்கி வச்சு ஓரமாக வச்சுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா, இந்த டைமில் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள். சரிங்களா, அதனால் காரம் அதிகமாக இருக்காது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் பச்சை வாட போனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி வெங்காயத்துலேயும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காரம் தேவைன்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துங்க. சரி, உங்களுக்கு பிரியப்பட்டா. இப்போ தக்காளி சேர்த்துங்க. தக்காளி வந்து வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சேம் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு புளிப்பாக தேவைன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். தக்காளி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், தண்ணி ஊற்றாதீங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த வெறும் மிளகாத்தூள் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன். அது உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. இப்போ இது மூடி போட்டிங்களா, அந்த தக்காளி எல்லாம் வெந்து மசிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் இதில் காந்த விடக்கூடாது, பொறுமையாக செய்யணும், அடி பிடிக்காமல் செய்யணும். நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு செய்யுங்க, பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் கழுவி, இது வந்து 1.5 கிலோ சிக்கன் இது கழுவி மஞ்சள் பொடி போட்டு எல்லாம் வச்சுருந்தீங்களா, அந்த மஞ்சள் பொடி உப்பு போட்டு கலந்து வச்சது இன்னொரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்ப்பேன் நான். சரிங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம தோலெல்லாம் அங்கேயே இல்லாமல் தான் நான் வாங்கிட்டு வருவேன், அப்படி தான் எங்களுக்கு பழக்கம். உங்களுக்கு தோலோடு பிடிக்கணும், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சரிங்களா, தோலோடு சேர்த்துக்கினாலும் பிரச்சனை கிடையாது.
சேர்த்துட்டு நல்லா அந்த காரத்தில் கோட் ஆகட்டும். கோட் ஆகிட்டு தண்ணியே வேண்டாம், ட்ரையாக வேணும்னு சொன்னால் இப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா அப்படியே ட்ரையாக உங்களுக்கு வந்துடும். இல்லை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும், இல்லை ரசத்துக்கு தொட்டுக்கணும், சாம்பாருக்கு தொட்டுக்கணும், கொஞ்சம் கிரேவியாக வேணும், அப்படியே தொக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் ஒரு 100 ml தண்ணி சும்மா சாங்கியத்துக்கு விடுற மாதிரி விட்டால் போதும், சரிங்களா? விட்டுட்டு சிம்லேயே வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துட்டு சிக்கன்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும், அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்காது, சிக்கன்லாம் ஜூஸியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சரிங்களா? அப்படி சிம்லேயே வச்சு வேக விட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு கரெக்டாக போட்டுட்டு அது மாதிரி வேக விட்டுக்கலாம். இது வந்து தண்ணி சுண்ட சுண்ட உப்பு ஜாஸ்தியாகும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு கம்மியாக சேர்க்கறதுனால பிரச்சனை கிடையாது, அதிகமாகக்கூடாது, அதுதான் தப்பு, சரிங்களா? பாருங்கள் வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். அது ஆறின ஒன்று அது அப்படி நல்லா சேர்ந்தா போல் கிரேவியாக வந்துடும். இதுதான் பதம். இப்போ நல்லா தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரசத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை இதையே சாதத்தில் ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். என்ன நண்பர்களே, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு இப்போ நான் ரசத்தோடு வச்சுருக்கேன், நீங்கள் எதனோடனா காம்பினேஷன் வச்சுக்கலாம், எல்லாத்தோடையுமே அட்டகாசமாக போகும், செஞ்சு பாருங்கள். சிக்கன் தொக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், மைல்டான ஸ்பைஸோடு அட்டகாசமாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையாக இருக்குல்ல, ஈஸியாக செய்யலாம், அதே டைமில் ரொம்ப டேஸ்டி. நான் ரசத்துக்காக தான் இதை செஞ்சேன். நீங்கள் சாம்பாருக்கும் ஊற்றலாம், இல்லைனா அந்த செமி கிரேவி மட்டும் வச்சுட்டு சூடான சாதத்தில் போட்டு ஒயிட் ரைஸில் பசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறையே போட்டுங்க, மற்றதெல்லாம் இப்படி தான் மைல்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தோசை கூட தோசை நல்லா செஞ்சுக்கிட்டு இந்த செமி கிரேவி வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், அந்த சிக்கனும் சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு எல்லோருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.